எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு மகத்தான ஆதரவினை கொடுத்துட்டு வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்னவென்று கேட்டால், தமிழ் மாதமான தை மாதத்தின் மூன்றாவது நாள் ஜனவரி 17 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் சனி பெயர்ச்சி திருநாள் அன்று இந்த ராசிக்காரர்கள் இந்த ஒரு ரகசியமான ஒரு பரிகார விஷயத்தை அவசியம் செய்தார்களாயானால் மிகப்பெரிய அளவிற்கு பாக்கியங்களை பெறுவார்கள் அப்படிங்கிறதுல ஐயமில்லை. சார், வருடங்கள் தோறும் கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறது ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி. இதெல்லாம் ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தாடி ஷிஃப்ட்டு, குரு 1 வருஷத்துக்கு ஒரு தாடி ஷிஃப்ட்டு, சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தாடி ஷிஃப்ட்டு. இந்த செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இதுங்கெல்லாம் மாதம் மாதம் ஷிஃப்ட்டு. ஒரு 28 நாள் ஒரு தோராய மதிப்பீடாக சொல்லுவாங்க. இதில் ஏன் குரு, ராகு, கேது, சனி ஆகிய கிரகங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று கேட்டால், இந்த கிரகங்கள் ஒரு ராசியில் அதிக நாட்கள் ஆளுகை செய்கிறது, அதனால தான். அதில் ஏன் சனிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவருடைய ராசி மாற்றம் 2.5 வருடங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், சனீஸ்வரரை ஆயுள்காரகன் என்று அழைக்கிறோம். ஒரு மனிதனுக்கு சுகபோகங்கள், செல்வங்கள், வீரம் எல்லாம் இருந்தாலும், புத்தி அனைத்தும் இருந்தாலும் ஆயுள் என்பது அவசியம். அதை கொடுப்பவர் சனி. ஸோ அந்த சனி ரொம்ப முக்கிய கிரகமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சனியை தர்மவான் அப்படிங்கிற பெயரால் அழைப்பாங்க. இந்த தர்மவான் அப்படிங்கிற பெயர் எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் செய்யும் தர்மங்களுக்கு ஏற்ப நல்ல பலனையும் கொடுப்பார், சில சமயம் அசுப பலனையும் கொடுக்கலாம். ஏன்னா பல பேர் 7.5 சனி வந்தாலோ அல்லது அஷ்டமத்து சனி வந்தாலோ அர்த்தாஷ்டம சனி வந்தாலோ பயப்படுறாங்க. பயம் வேண்டாம், நீங்கள் செய்த கர்மாக்களுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சில பேர் சொல்கிறாங்க, சார் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் கஷ்டத்தில், எங்களுடைய தத்தளிப்பு நீங்க வேண்டும், வாழ்க்கையிலே பெரிய அளவுக்கான நன்மைகளை அடைய வேண்டும், இதற்கு சனி பாதகமாக அமைவாரா என்று கேட்டால், சார் சனி திசையோ புத்தியோ 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ நடைபெறும் போது கண்டிப்பாலும் வாழ்க்கையிலே தடங்கல்கள் என்பது வரும். இதில் சந்தேகம் இல்லை, தடங்கல்கள் வரும், தடைகள் வரும். இந்த தடங்கல்களையும் தடைகளையும் தகர்த்தெறிந்து நாம் முன்னேறுவது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்படிங்க தடங்கல்களையும் தடைகளையும் தகர்த்தெறிந்து வாழ்க்கையிலே முன்னேறுவது அப்படின்னு கேட்டால், பரிகாரங்கள் மூலம் சில விஷயங்களை செய்து மாற்றிக்கொள்ளலாம். பட் ரொம்ப பெரிய அளவுக்கு மாற்றங்களை பெற முடியுமான்னு நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மழை பெய்யுது, அந்த மலையில இருந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், இன்னொரு இடத்துக்கு போகணும், நனைஞ்சிக்கிட்டு போனால் என்னாகும் சார், உடம்பெல்லாம் நனைஞ்சி அப்படியே தண்ணியாக ஊற்றும், ரொம்ப கஷ்டப்பட்டு குளிர் எடுத்து போவோம். அது ஒரு கொடை கொடுத்தா சாரல் படும், கால் வரைக்கும் தண்ணீர் படும், காலில் நாம் மிதிக்கிறோம் இல்லையா, ஸோ காலில் தண்ணீர் படும். ஸோ இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இருந்த போதிலும் நம்ம ஓரளவுக்கு சேஃபாக போயிடலாம் இல்லையா, ரொம்ப நனையாமல் ஒரு 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 10-15% நனைஞ்ச வாக்கில் நாம் போயிடலாம் இல்லையா நம்மளுடைய இடத்துக்கு. அவ்வளவுதான், இதுதான் வித்தியாசம். வித்தியாசங்களுக்கு வேறுபாடுகள் இருக்கிறது, இதுதான் வித்தியாசம். ஸோ இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் என்னவென்று கேட்டால், இந்த சனி பெயர்ச்சி திருநாளில் அனைத்து ராசியினரும் இதை செய்தால் சனியினுடைய பிரச்சனை தீரும். வாரத்திற்கு ஒரு முறை இதை செய்தீர்களானால் நல்லது. இதுக்கு தேவையானது இரும்பு, ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர், இதுதான் தேவை. இரும்பு எதுக்கு சார், சனி கிரகத்தின் காரகத்துவமான உலோகம் என்று சொல்லுவது இரும்பு. சுக்கிரனுக்கு தங்கம்,
இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனியாக கிரகங்களின் உலோகம் என்று இருக்கிறது. எப்படி ரத்தனக்கற்கள் போடுகிறோமோ அது மாதிரி கிரகங்களுக்கு என்று தனித்தனியாக உலோகங்கள் இருக்கிறது. அதை நாம் உடலில் போடும் பொழுதோ அல்லது வீட்டில் வச்சுக்கும் போதோ ரொம்ப நல்ல பலன். சரி, இப்போ பொதுவாக சனிக்கு இரும்பு, இந்த இரும்பை ஒரு டம்ளரில் தண்ணீரை ஊற்றி அதில் இரும்பு துண்டை போட்டு அது போல்டாக இருக்கலாம், நட்டாக இருக்கலாம், ஆணியாக இருக்கலாம், காயின்ஸாக, காயின்ஸ் வேண்டாம், இரும்பு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது போட்டு நாம் அந்த டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணியோடு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு உயரமான இடத்துல, நம்ம கண்ணாடி டம்ளரில் வைக்கிறோம், கீழே விழுந்தால் சேஃப்டி இல்லை, குழந்தைங்க கைப்பட்டு கீழே விழுந்துற போது ஒரு ஆறும் தொட முடியாத மறைவான இடத்துல கூட வைக்கலாம், தவறு எதுவும் இல்லை. அப்படி வச்சுருங்க, சனிக்கிழமை நாள் வைங்க, சனிப்பெயர்ச்சி ஆகிற அன்ன நாளைக்கு கூட வைங்க. இப்படி வச்ச உடனே சனியின் ஹோர பார்வை, சனியினுடைய பிடி, சனியினுடைய அந்த ஒரு கொடுபார்வை உங்கள் மீது குறையும் என்பதில் ஐயமில்லை. வீக்லி ஒன்ஸ் அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணீரை கீழே ஊற்றிட்டு அந்த இரும்பு பொருளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புதுசாக அந்த டம்ளரில் தண்ணீரை ஊற்றி இரும்பு போட்டுட்டு நம்ம தனியாக எடுத்து மேலே வச்சுருங்க. இப்படி வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த தண்ணீரை மட்டும் மாற்றலாம், எந்த தவறுமே இருக்காது. இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சனியினோட தாக்கம் குறையும். சனினாவே தடை. ஏன் சார் அவர் அப்படிதானா, அவர் அப்படி தான் பண்ணுவாரா சார், அவருடைய காரகமே அவரோட குணமே அப்படி தான் சார், ஏன்னா அவருக்கு ஒரு கால் இல்லை. அப்படி இருக்கிறச்ச அவர் வந்து ஸ்லோவாக தான் எதுலேயுமே பயணம் செய்வார். உதாரணத்துக்கு லக்னத்தில் சனி இருந்தால் என்னாகும், ஜாதகர் மந்த நிலையோடு இருப்பார். ஒரு வேலையை ஒரு நாளில் செய்கிற வேலையை ரெண்டு மூணு நாள் ஆக்குவார். ரெண்டாவது இடத்துல இருக்குது சார், என்ன சார் நடக்கும், வருமான தடை ஏற்படும். ஏன்னா ரெண்டுங்கிறது தனஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா சார், மூணில் இருக்குது சார். அப்போ என்ன சார், மூணுங்கிறது பேச்சு ஸ்தானம், மூணில் சனி இருந்தால் என்னாகும், கொஞ்சம் மெதுவாக பேசுவார், மெதுவாக அவரோட பேச்சே ஒரு மாதிரி லொதலொதலொதான் இருக்கும், பேசவே மாட்டார். சில பேருக்கெலாம் பேசவே மாட்டார், ரொம்ப சைலண்ட் டைப் சார் அப்படின்னா மூணில் சனி. நாலில் சனி சுகஸ்தானத்தில் தடை ஏற்படுதுன்னா வீடு அமையறதுல தடை ஏற்படும், நிலம் அமையறதுல தடை ஏற்படும், வண்டி வாகனம் வாங்குறதுல தடை ஏற்படும். அஞ்சில் இருக்குது சார், குழந்தை பிறக்கிறதுல தடை ஏற்படும். ஆறில் இருக்குது சார், நல்லது, ஏன்னா ஆறில் இருந்ததுன்னா வம்பு வழக்கு சண்டை பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வராது. ஏழில் இருக்குது சார், மனைவி வரதெல்லாம் கொஞ்சம் தடைபடும். எட்டில் இருக்குது சார், இன்னும் ரொம்ப நல்லது, எட்டில் சனி இருந்தால் தீர்காயுள், ஏன்னா எட்டில் சனி தான் என்ன, எட்டுங்கிறது என்ன மரணஸ்தானம் இல்லையா, ஸோ அந்த மரணத்தையும் நோய் நொடியெல்லாம் தள்ளி போட்டு, எட்டில் சனி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நோய் அட்டாக் ஆகாது. சார் ஒன்பதில் சனி இருக்குது சார், அப்பாவோட தொட தொடான்னு போவோம், நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஒன்பதில் சனி தான் லக்குங்கிறதே பெருசாக இருக்காது. சார் பத்தில் சனி இருக்குது சார், தொழில் மந்தம் இருக்கும், ஆனால் அவரோட காரகத்துவமான இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலையோ அல்லது சனியினுடைய காரகத்துவம் பெற்ற தொழில்களை செய்யும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சார் பதினொன்றில் சனி இருக்குது சார், லாபம் கையில் நிற்காது, பெருசாக லாபம் நிற்காது. அதே மாதிரி மூத்த சகோதரர்களோட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். சார் பன்னெண்டில் சனி இருக்குது சார், என்ன சார் ஆகும், சார் பன்னெண்டில் சனி தான் என்ன விரயம் ஆகாதுன்னு சொல்லலாம். பன்னெண்டில் சனி இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான், ஏன்னா அந்த பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம், செலவழிக்கிற சாமம், அங்கு சனி இருக்கிறது செலவை கொஞ்சம் குறைப்பார். சனி இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா சனிங்கிறவர் இருக்கும் இடத்தை மெல்லப்படுத்துவார், தொய்வுபடுத்துவார், ஸ்லோ பண்ணிவிடுவார், அவ்வளோதான். இட்ஸ் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நார்மலாக இப்போ பாருங்க, ஒரு ஜோதிடத்தையே சொல்லிட்டேன், பன்னெண்டு கட்டத்துலேயும் சனி தான் என்ன பலன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க, செக் பண்ணி பாருங்க, லக்னத்துலேருந்து செக் பண்ணி பாருங்க, சனி எங்கே இருக்கிறாருன்ட்டு நான் சொன்ன பலன்களை அப்படியே மேட்ச் ஆகுதா இல்லையான்ட்டு பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான விஷயங்கள் தான். ஜோதிடம் என்பது அறிவு, ஜோதிடம் என்பது ஒளி, ஜோதிடம் என்பது அறிவியல். அதை இறையோடு ஒப்பிட்டு, ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு பலாபலன்களை சொல்லும்போது அற்புதமான அளவில் பலன்கள் கிடைக்கிறது. இப்போ சனி பெயர்ச்சி நிகழும் போது தனுசு ராசிக்கு எழுவரை சனி நீங்குகிறது, தனுசு ராசிக்கு இருந்தோம் அந்த பிணிகள் பீடைகள் கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனை திருமண தடை அத்துணையும் நீங்குகிறது. மகர ராசிக்கு கடைசி தொடக்கம் கண்டிப்பாக மருத்துவ செலவு வைக்கும். ஐ சே ஃப்ராங்க், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதெல்லாம் மூடி மறைக்க ஒன்றுமில்லை. கும்பராசிக்கு அவமானங்கள் ஏற்படலாம், பெண்ணாலோ பணத்தாலோ அவமானங்களும் அசிங்கங்களும் ஏற்படலாம், கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
மீன ராசிகளுக்கு முத சுத்து விரயசனி, பண விரயமாகும். எப்படி விரயமாகுதுன்னு தெரியாது, அதை சுப விரயமாக மாற்றுங்க, டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. வீட்டு மேலே போடுங்க, மண்ணு மேலே போடுங்க, பொண்ணு மேலே போடுங்க. நம் முன்னோர்கள் சொன்னார்கள், மண்ணில் போடு பொன்னில் போடு, அது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரிஸ்க் எடுக்காதீங்க, சேஃபாக போடுங்க. கையில் பணத்தை வச்சுருந்தீங்கன்னா எவனாவது ஒருத்தன் ஜூட்டுட்டு போயிடுவான், எவனையும் நம்பி 10 பைசா கொடுக்காதீங்க. இதுதான் ரியாலிட்டி, நம்மக்கிட்ட எப்பயுமே ரியாலிட்டி தான். சாரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அது கிடையாது, இது உண்மை, இது அனைவருக்கும் வருவது. மனிதனாய் பிறந்த அனைவருக்கும் ஒரு நாள் இரவும் வரும் பகலும் வரும். ஸோ இட்ஸ் ரியாலிட்டி. ஸோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை நான் முழுமையாக இப்பொழுது சொல்லிவிட்டேன். ஸோ இந்த பதிவிலே சொல்லப்பட்டபடி தண்ணீரில் இரும்பி போடுங்கள், கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா சனியின் தாக்கம் அழகாக குறைஞ்சிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் கண்டிப்பாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் போல உங்கள் வாழ்க்கையும் நல்ல இனிப்பா இனிக்கட்டும், வாழ்க்கை வளம் பெறட்டும். நன்றி, வணக்கம். நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் போல உங்கள் வாழ்க்கையும் நல்ல இனிப்பா இனிக்கட்டும், வாழ்க்கை வளம் பெறட்டும். நன்றி, வணக்கம்.